இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான முக்கியமான பொருளில் ஒன்று டிஎம்டி ஸ்டீல் பார். இப்போ அந்த ஸ்டீல் பார் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அதில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் கேள்விப்படாத புது பேரெல்லாம் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அதில் நம்ம எந்த ஸ்டீலை வாங்குறது அது குவாலிட்டியாக இருக்குமா இருக்காதா, கம்மியான ரேஞ்சிலேருந்து அதிகமான ரேஞ்ச் வரைக்குமே விலை வித்தியாசம் இருக்குது, அப்போ கம்மியான ரேட்டில் வாங்குறது குவாலிட்டியாக இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. அப்போ அந்த ஸ்டீலை பற்றின டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதை சூஸ் பண்ணுறது ஈஸியான விஷயமா இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ டிஎம்டி ஸ்டீல் பார் நம்ம வாங்கணும் அப்படின்னாலே நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கம்பெனி அதாவது டாப் பிராண்ட்ஸில் இருக்கிற சில கம்பெனிஸ் வந்து மென்ஷன் பண்ணி அவங்க மட்டும்தான் விர்ஜின் ஸ்டீல் அதாவது பியூர் ஸ்டீல்லேருந்து உங்களுக்கு தயாரிக்கிறாங்க, மற்ற கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப்லேருந்து செய்கிறாங்க அப்படின்னு, அதாவது பழைய ஸ்டீலை ரீசைக்கிள் பண்ணி அதிலிருந்து தான் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது உண்மை கிடையாது. இதில் என்ன உண்மை இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி பொதுவாக டிஎம்டி பார் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கம்பெனிஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து அயன் ஓர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு மெட்டீரியல் இருக்கும், ரா மெட்டீரியல் இருக்கும், அதிலிருந்து அயனை பிரித்து எடுத்து ஒரு ஸ்டீலை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த ஸ்டீலேருந்து தான் டிஎம்டி பார் ரெடி பண்ணுறாங்க. இது வந்து டாப்பில் இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் அவங்க அதுமாதிரி தான் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்டேருந்து பில்லட்ஸ் அப்படின்ற பொருளை வாங்கி அதிலிருந்து டிஎம்டி பார் ரெடி பண்ணுறாங்க. இந்த பில்லட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ கோல்டு பார் இருக்கு இல்லையா, இப்போ கோல்டு அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியலாக வரும், அதுலேருந்து எடுப்பாங்க இல்லையா, தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா, அதில் மண் அது இதுன்னு எல்லாம் கலந்து தான் இருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை பிரித்து எடுத்து அதை வந்து கோல்டு பாராக மாற்றிடுவாங்க. அந்த கோல்டு பாரை வச்சு தான் நகைக்கடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ அயனும் பார்த்தீங்கன்னா ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அதில் ஸ்டீலை மட்டும் பிரித்து எடுத்து அதை ஒரு பார் மாதிரி அதாவது கோல்டு பார் மாதிரினா இங்கே வந்து பில்லட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டீல் பில்லட்ஸ் அப்படின்றது நீட் நீட்டாக உங்களுக்கு பார் மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்கும், தங்க கட்டி மாதிரி சின்னதாக இருக்காது. இப்போ அந்த பில்லட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பில்லட்ஸை வந்து அங்கேருந்து வாங்கி இவங்களுக்கு தேவையான டிசைனில் இவங்களுக்கு தேவையான மாடலில் இவங்க வந்து டிஎம்டி பார் செஞ்சுக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீலை மேனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த டாப் கம்பெனிஸுக்கிட்டேருந்து தான் இவங்க வாங்கி ரெண்டாவதாக பண்ணுறாங்க அப்படின்றதால அந்த குவாலிட்டியில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் வராது. அதனால் அதனுடைய குவாலிட்டியும் இதனுடைய குவாலிட்டியும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் வராது. இவங்க சொன்ன மாதிரி ஸ்க்ராப்லேருந்து ரெடி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க ரெடி பண்ணுறதில்ல, அதாவது பொதுவாக யாருமே ரெடி பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ரெடி பண்ணுறதில் உங்களுக்கு வந்து அந்த ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்டுன்றது வருமா அப்படின்றதும் டவுட்டு தான். அது மட்டும் இல்லாமல் விலை கம்மியானதும் கொஞ்சம் அதிகமானதும் இருக்குது இல்லையா, டாப் ரேஞ்சில் இருக்கிற பிராண்ட்ஸு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், கீழே இருக்கிற ரேஞ்சே உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இல்லையா. இப்போ அதில் வந்து கம்மியான ரேட்டில் வாங்கினா குவாலிட்டி இருக்குமா இருக்காதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பிராண்டுமே வந்து ஐஎஸ்ஐ அப்படின்ற சர்டிஃபைடோடு தான் வரும். ஸ்டீல் பாரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இப்போ ஐஎஸ்ஐன்னு வந்துருச்சு அப்படின்னாலே அது ஒரு குவாலிட்டியான ஸ்டீல் தான் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுல என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஐக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டாண்டர்ட் படி அதனுடைய குவாலிட்டி படி அந்த ஸ்டீல் எல்லாம் தயார் பண்ணுவாங்க. நம்ம அதை விட அதிகமான குவாலிட்டிலையும் ஸ்டீல் தயார் பண்ணலாம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஆனால் கம்மியான குவாலிட்டியில் பண்ணக்கூடாது. இப்போ ஐஎஸ்ஐ ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க, அந்த குவாலிட்டிக்கு கீழே நம்ம ஸ்டீல் வந்து போகக்கூடாது. அப்போ அதை விட அதிகமாக நம்ம ஃபீச்சர்ஸ் ஏதாவது நம்ம சேர்த்து கூட கொடுக்கலாம் அப்படின்னும்பொழுது அதுக்கான ரேட் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நீங்கள் ஒரே ரேட்டு கூட நீங்கள் ரெண்டு ஸ்டீல் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 70 ரூபா ஒரு கிலோன்னு வருது, இன்னொரு ஸ்டீலும் 70 ரூபா வருது. இந்த ஸ்டீல் ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் படி தான் செஞ்சுருக்காங்க, ஆனால் இந்த ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆடட் ஃபீச்சர்ஸ் வந்து சேர்ந்து வருது. அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக துரு பிடிக்காது, அதோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவங்க சேர்த்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரே ரேட்டில் ஆடட் ஃபீச்சரும் அதிகமாக வரும்போது அந்த ஸ்டீலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பாரதி டிஎம்டி அவங்களுடைய கம்பி எடுத்துக்கலாம், அதாவது செயில் அண்ட் வைசாக் இந்த கம்பெனி இருக்கு இல்லையா, இது கிட்டத்தட்ட கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி தான். அவங்க கிட்டேருந்து தான் அந்த பில்லட்ஸை வாங்குறாங்க, வாங்கி அதிலேருந்து டிஎம்டி ரெடி பண்ணுறாங்க. வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பில்லட்ஸ் இருக்கு இல்லையா அதனுடைய குவாலிட்டியும் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிஎம்டி பார்ஸ் ரெடி பண்ணி வெளியே வருது இல்லையா அதனுடைய குவாலிட்டியும் செக் பண்ணுறாங்க. இந்த குவாலிட்டியை கம்பெனியிலே செக் பண்ணுறதுக்கு அவங்களாம் ஒரு லேபரேட்டரியை வச்சு செக் பண்ணுறதில்ல, என்ஏபிஎல் அப்படின்ற கவர்மெண்ட்டுடைய லேபரேட்டரியை வச்சு செக் பண்ணுறாங்க. இந்த என்ஏபிஎல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் அக்ரிடியேஷன் போர்டு ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிப்ரேஷன் லேபரேட்டரி. இவங்களுடைய சர்டிஃபைடு லேபரேட்டரி அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கும். அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அந்த ஸ்டீலுடைய குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லையா, அவங்க ஸ்டாண்டர்ட் படி இருக்கா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் அப்புறம் செல்லர்கிட்டையும் போகும். இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் லேபரேட்டரி அப்படின்றது எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குமா அப்படின்றதும் நமக்கு ஒரு கேள்விக்குறி தான், இருந்தால் ரொம்ப நல்லது. அடுத்ததாக ஒரு டிஎம்டி பார் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடு கோடாக இருக்கும், அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டோட நல்ல பாண்டிங் கிடைக்கிறதுக்காக. இப்போ ஒரு நார்மல் ஸ்டீலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து மேலே சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே ஸ்மூத்தாக தான் இருக்கும், அந்த ஸ்டீலோட நீங்கள் சிமெண்ட்டை வந்து கான்கிரீட் மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒட்டாது. அதனால தான் டிஎம்டி பாரில் அந்த மாதிரி லைன் வருது. இது வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும். இப்போ பாரதி டிஎம்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டர்ன் வந்து நல்ல கிரிப்பு கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்டீல் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 550 HST.
அப்படின்னா ஹை ஸ்ட்ரென்த் அண்ட் டக்டலிட்டி. இப்போ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டீலுடைய வளைவு தன்மையையும் அதனுடைய ஸ்ட்ரென்த்தையும் குறிக்குது. இது ரெண்டுமே வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொதுவாக எல்லா 550D எல்லா பிராண்டில் இருக்கக்கூடிய 550D-லையும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். அதை வந்து இவங்க வந்து அதிகமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதோட 500D-க்கும் 550D-க்கும் உள்ள வித்தியாசமும் இருக்குது. 500D-யில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான வளைவு தன்மை இருக்கும், ஸ்ட்ரென்த்து இருக்குமா அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது இல்லையா. அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிகமாக இருக்கும் 550D அப்படின்றதால. இப்போ இந்த 550 HSD கம்பியை நீங்கள் யூஸ் பண்ணி வீடு கட்டுறீங்க அப்படின்னா, ஒருவேளை எர்த்துக்குவாக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது அது வந்து ஷேக் ஆகும் இல்லையா பில்டிங்கு, அதில் வந்து உங்களுக்கு அந்த பில்டிங் உடையாமல் உடஞ்சி விழாமல் இருக்கிறதுக்காக வளைஞ்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தில் உங்களுக்கு கம்பிகளை தயார் பண்ணுறாங்க. ஒருவேளை அந்த கம்பி வளைய மாட்டேன் அப்படின்னு நேராக நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பிரேக் ஆகிடும், பில்டிங்கும் பிரேக் ஆகி விழுந்துடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா டிஎம்டி பாரில் உங்களுக்கு பெண்டாகிற தன்மையும் இருக்கணும், பெண்டாகணும் ஆனால் உடையக்கூடாது, அதே சமயம் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக தாங்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த டிஎம்டியில் இருக்குது. அதோட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஃபீச்சரும் ஆட் ஆகியிருக்கு. அதாவது நார்மலாக ஸ்டாண்டர்ட் படி உங்களுக்கு என்ன இருக்கணுமோ அதை விட இதில் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு நார்மலாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டீல் வந்து ஒரு 10 வருஷத்தில் துருப்பிடிக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை விட அது அதிகமான லைஃப் வரும், துருப்பிடிக்காது சீக்கிரமா அப்படின்ற ஃபெசிலிட்டியும் இவங்க ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு இவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா HYQST அப்படின்ற ஜெர்மன் பேஸ்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்டீல் பார்ஸை ரெடி பண்ணுறாங்க. அதனால் இதுவுமே உங்களுக்கு ஆடட் ப்ளஸ் அட்வான்டேஜ் தான் இது. அதோட இவங்க ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராசஸில் சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் கம்மியான அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. இது அதிகமாச்சு அப்படின்னா ஸ்டீலுடைய குவாலிட்டி வந்து கம்மியாயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்டீல் டிஎம்டி பார் இருக்கு இல்லையா, அதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 40 feet வரைக்கும் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. 40 feet அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே இதை வந்து யூஸ் பண்ணி எவ்வளோ ஹைட் வேணால் நீங்கள் பில்ட் பண்ண முடியும். நார்மலாக வந்து 20 இந்த மாதிரி ஃபீட்டில் வரும். இவங்க 40-னும்பொழுது பெரிய பெரிய பில்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சர்டிஃபைடு பிளான்ட். க்ரீன் சர்டிஃபைடு பிளான்ட்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரினால் நேச்சருக்கு எந்த விதமான பாதிப்பு, அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறதால அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்றது தான் அந்த க்ரீன் சர்டிஃபைடு பிளான்ட் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிகிட்டையும் இருக்குமா அப்படின்றதையும் டவுட்டு சரிங்களா. இது வந்து சில கம்பெனிகிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி மெத்தடில் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறதால நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இப்போது பாரதி டிஎம்டியில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ப்ராடக்ட் புதுசாக வந்திருக்கு, அதில் என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு டிஎம்டி பார் வாங்குறீங்க அப்படின்னா அதில் என்ன பார்க்கலாம், எந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரேட்டு பார்க்குறதா தான் பார்த்துக்கலாம். ரேட் என்ன ரேட்டில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணலாம். அடுத்தது 500 வாங்க போகிறீங்களா இல்லை 550 வாங்க போகிறீங்களா அப்படின்றத முடிவு பண்ணணும். 550 அப்படின்னும் போது ஆடட் அட்வான்டேஜ் எல்லாமே இருக்குது, கொஞ்சம் தான் ரேட்டு வித்தியாசம் வரும், அதனால் அதை சூஸ் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் 550 வாங்க போகிறீங்க, இப்போ என்ன ரேஞ்சில் வாங்க போகிறீங்க அப்படின்றதையும் முடிவு பண்ணிட்டீங்க. அப்போது அதில் ஆடட் அட்வான்டேஜ் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா. அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை பார்க்கும்பொழுது இவங்களோடது பாரதி டிஎம்டியோடது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அதிகமாகவே கொடுக்குறாங்க, அப்போது அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அது ஒர்த்தானதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதோட என்ஏபிஎலுடைய லேபரேட்டரியில் செக் பண்ணி தான் அவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வெளியே அனுப்புகிறாங்க, அது ஒன்று இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது ரா மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஸ்க்ராப்லேருந்து ரெடி பண்ணுறது கிடையாது. இவங்க அந்த செயில் அண்டு வைஸாக அந்த பிளான்ட்லேருந்து தான் பார்த்திங்கன்னா பில்லட்ஸை வாங்கி அதை வச்சு இவங்க ரெடி பண்ணுறாங்க. அப்படின்னும்போது ரா மெட்டீரியலையும் உங்களுக்கு பியூரான மெட்டீரியலை தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய குவாலிட்டியும் உங்களுக்கு அப்போ நல்லாவே இருக்கும். ஒரு கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இதில் என்ன ஃபீச்சர்லாம் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு, நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படி இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஎம்டி பார் பற்றின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதோட உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.